உலகயுத்தமா ஆசை கலையின் உச்சமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க ஜிலேபி கண்டோடைய குட்டிகளை. ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபிஷ் வந்து ஜிலேபி கண்டியோட மேல் ஃபிஷ். ஓகே, ஸோ இது கொஞ்சம் லைட் பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஃபிஷ் வந்து லாஸ்ட் இயர் மழை சீசனில் பிடிச்சிட்டு வந்து விட்ட ஃபிஷ்ஷு தான் இது. ஸோ இது வந்து இந்த அளவுக்கு குட்டி போடும் பேராவும் எதுவும் எதிர்பார்க்கல. ஸோ கேஷுவலாக பிடிச்சின்னு வந்து நம்ம ஃபிஷ் டேங்கில் வச்சுருந்தோம். இந்த ஃபிஷ் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 இயர்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ அந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷார்க், பிளாக் ஷார்க். ஸோ ஒரு பிளாக் ஷார்க் மட்டும் 5 இயர்ஸாக இருக்குது. மிச்ச எல்லா ஃபிஷ்ஷுமே அந்த ஷார்க் இருக்குது பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட்டு எல்லாமே 2 வருஷம் ஃபிஷ் தான். ஸோ இந்த ஜிலேபி கெண்ட பேர் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1 இயராக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது தான் வந்து ஜிலேபி கெண்டோட ஃபீமேல் ஃபிஷ். கொஞ்சம் கிரே கலர் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து குட்டி போட்டு வாயிலே மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தது அந்த குட்டிகளை சேஃபாக. ஸோ ஒரு நாள் பார்க்கும்போது அந்த வாய்க்குள்ளே ஏதோ தெரிஞ்சுது. ஸோ அதை எடுத்து தனியாக போட்டு பார்க்கும்போது தான் இந்த குட்டிகள்லாம் இருக்குன்னு எங்களுக்கு தெரிய வந்தது. ஸோ இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும், ஜிலேபி கண்டிக்குள்ளே இப்படி ஒரு திறமை இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் வந்து இருக்குது இந்த உலகத்தில். ஸோ இந்த வீடியோ வந்து அதுக்காக ஆட் பண்ணது தான். ஸோ இந்த ரெண்டு ஃபிஷ்ஷுமே பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக ஓடி விளையாடிட்டுருக்கு, பேராகிட்டுருக்கேன். ஓகே, ஸோ கலரும் பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் பாருங்கள் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. கொஞ்சம் லைட் பிங்க் கலர் வந்து மேல் ஃபிஷ், கொஞ்சம் கிரே கலராக இருக்குது ஃபீமேல் ஃபிஷ். இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஷார்க் எக்ஸிஸ்டிங் ஏற்கனவே இருக்கிற ஷார்க்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணல. ஓகே, இதுதான் ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த ஜிலேபி கெண்டை வந்து நம்ம ஷார்க்குக்கு போடக்கூடிய அந்த ஃபுட்டே எடுத்துக்கிச்சு, நம்ம ஃபிஷ்ஷுக்கு போடுவோம்ல அந்த யூஸ்வலான ஃபுட்டே எடுத்துக்கிச்சு. சம்டைம்ஸ் வந்து ஒரு எறாவோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு ஃபுட்டு போடும்போது அதையும் சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. அதே நேரத்தில் இந்த ஃபிஷ் வந்து நிறைய டஸ்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணல. ஓகேவா, ஸோ நம்ம வீட்டில் வந்து இந்த டேங்கில் ஒரு மோட்டர் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ப்யூரிஃபை பண்ணுது. ஸோ இந்த ஃபிஷ்னால் வந்து நமக்கு இந்த டேங்கில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் யாராவது வீட்டில் வந்து ஜிலேபி கண்டியை வளர்க்க முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இந்த வீடியோ இருக்கும். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு 100க்கு மேலே இந்த குட்டிகள்லாம் இருக்குது. ஸோ விருப்பப்படுறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுவும் வந்து இப்போ எங்களுடைய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி. ஓகே, ஸோ விருப்பப்படுறவங்க பாண்டிச்சேரி நியர்பை இருக்கவங்க இந்த குட்டி வேணால் எடுத்துக்கலாம், ஃப்ரீ தான். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.